சன்த்ரூ எக்ஸ்ரோ வர்சஸ் ஜிசிசி. ஜிசிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது தேர்ட் ரவுண்ட் மேட்ச் ரெண்டு ஓவர் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரவீன், நான் ஸ்ட்ரைக்கில் சபரி. ஃபஸ்ட் ஓவரை ஜேபி போட வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபஸ்ட் பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு பந்து, ஃப்ளாட்டாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. எய்ந்த பால் ஒரு ரன், குயிக் ரன். செகண்ட் ஒன் பேட்டில் பட்டிருக்கு, ஸ்கிட்டாகி கீழே வந்துருக்காரு பவுலர். செகண்ட் பால் ஃபஸ்ட் விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு ஜேபி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ். தெளிவான பார்த்தீங்க, ஸ்லைட் ஆகி உள்ளே வந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஃபேஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டட் ஃபோர்த் ஒன் க்ளோஸாக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் டூ. இந்த பால் ரன் ரன் ஸ்லோ யார் ஒயில் எங்கே பிடிச்சி போட்டார். டாட் பால் பேட்டில் சரியாக படலை, தரையை ஒட்டி போயிருக்கீங்க. ஓய்யோ, கையில் இருந்தபோதே ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரன்னோருக்கான சான்ஸ் இருந்தது, மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால் ரெண்டு ரன், ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. அஞ்சு ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் டாப் பேஜ் மாதிரி பட்டிருக்கு, கண்டிப்பாக கேப்பில் தான் விடும். இந்த பால் ஒரு ரன். செகண்ட் ஒன் எப்படி விட்டுருந்த வைடு தான். பவுண்ட்ரி பேட்டில் சரியாக படலை, தேடி போய் அடித்தார். விட்டுருந்தா ஒயிட் தான், ஒயிட் தான் வந்திருக்கும். க்ளோஸ் பால், பேட்டில் சரியாக படலை. ஒரு ரன், பேட்டில் நல்லா பட்டிருக்கு. எதிர்காத்து பேட்டில் சரியாக படலை. சான்ஸ் ஃபார் கேட்ச், நல்ல கேட்ச் டால்மேன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வைடுங்க, லாங்காக போட்டிருக்காரு. அப்போ டிஷன் ஸ்ட்ரைட் அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு. இங்கே பில்டிங் தாண்டி போயிருக்கு. பேஸ் நோ பால், ஐஃபுல் டாஸை தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காரு நியூ பேட்ஸ்மேன். சொலையா ஏழு ரன். நான் சொன்னோர் ஃப்ரீட் கிடையாது இந்த டோர்னமெண்ட்டில். நல்லா குட் லென்த்தில் போட்டார், தெளிவாக நோட் பண்ணியிருக்காங்க. கடைசி பால் விக்கெட். ஜிசிசி கிட் டார்கெட் 24 கொடுத்துருக்காங்க. 12-24 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் அறி இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் ஜேபி. ஃபஸ்ட் ஓவராக லோகேஷ் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் இன்னிங்ஸில் கரெக்டாக ஃபீல்டர். ஐயோ லக்கிங்க, கரெக்டாக மரத்தோட கிளாயில் பட்டுருச்சு. இதே போல் ஒரு ரன், லவ் ஃபுல் டஸாக தான் வந்துச்சு. டாட் பால் தள்ளி தெளிவாக போட்டிருக்காரு. ஏற்கற்கான முயற்சி, பிளைண்ட் அவர் சித்தால் புள்ளி வச்ச மாதிரி போட்டிருக்காரு. லோ பால் டாட். இந்த தடவை பிஃபோர் லேந்த் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணியிருக்காரு அரி. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் ஏர்கர்க்கான லென்த்தை மிஸ் பண்ணார், கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் லாஸ்ட் ஒன். இந்த தடவை ஃபுல் டாஸ் ஆடியிருக்காரு, நல்ல ஃபீல்டிங். இருந்தாலுமே தெளிவாக எடுக்கலை, இருந்தாலும் ஒரு ரன் தான். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஜிசிசி 9 ரன் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவராக பிரவீன் போட வந்திருக்காரு. அவருக்கு 13 ஆடணும். குட் ஷாட், ஸ்லாட் பால் கரெக்டாக பில்டிங்கில் பட்டிருக்கு. ஷார்ட் சைடு தெளிவாக ஆடிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர், பேட்டில் சரியாக படலை, தெளிவாக வந்தார் குட் லென்த்தில். நாளைக்கு 8 ஸோ 14 ரன் இருந்துச்சு. 13 இல்லை 14. கண்டிப்பாக ரெண்டு கணம் வச்சு தான் இருக்கும். தெளிவான ஃபீல்டிங், தெளிவான த்ரோ. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பேட்ஸ்மேன் தான் ரெண்டு சிக்ஸர் ஆடி இருந்தார், முக்கியமான விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், 3-7 பெரிய சுத்து. டாட் பால் 2-7 டாப் பேட்ச். கடைசி 1-6 ரன் ஆடணும். மேட்ச் பால் தெளிவாக க்ளோஸ் பாலாக போட்டார், தரையோட்டி போயிருக்கு. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. சந்தூர் எக்ஸ்ரோடு இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க.